பாபநாசம் மற்றும் அதன் ஒரிஜினல் த்ரிஷியம் படங்களில் சிறப்பாக நடித்தவர் கௌதமியா மீனாவா என்ற கேள்விக்கு சற்று சங்கடத்துடன் பதில் சொன்னார் கமல்ஹாசன். பாபநாசம் வெற்றி விழாவில் பங்கேற்ற கமல்ஹாசன் பேசுகையில், இது ஒரு வித்தியாசமான விழா, இந்த விழாவை நடத்த வேண்டுமா என யோசித்தேன். ஆனாலும் 40 நாட்களில் ஒரு நல்ல படம் கொடுத்துள்ளோம், தயாரிப்பாளரும் லாபம் அடைந்துள்ளார். எனவே வெற்றி விழாவை நடத்துவது ஏற்கத்தக்கதுதான். சில படங்களில் வியாபார ரீதியாக சமரசம் செய்து கொள்வதுண்டு, ஆனால் பாபநாசம் படம் அப்படியல்ல. எங்களுக்கு மன திருப்தியை அளித்துள்ள படம் இதா. இதை மக்களிடம் கொண்டு சென்ற பத்திரிகையாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் கமல்ஹாசன். என் படத்தை மட்டுமின்றி நல்ல படங்களையும் தூக்கி பிடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுதான் சிறந்த படங்கள் வர வாய்ப்பு ஏற்படும். பாபநாசம் படத்தை கொண்டாடும் ரசிகர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். த்ரிஷியம் படத்தை தமிழ் ரீமேக் செய்ய முடிவெடுத்த போது இந்த படத்திற்கு கமல்ஹாசன் பொருத்தமாக இருப்பார் என்று மோகன்லால் கூறியுள்ளார். அவரது பெருந்தன்மைக்கும் பரிந்துரைக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். படப்பிடிப்பு முடியும் வரை படக்குழுவினர் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டனர். படப்பிடிப்பு முடித்து பிரியும் போது கண்கள் நனைந்ததா. இந்த படத்தில் நடித்த பலர் எனது அடுத்த படமான தூங்காவனம் படத்திலும் நடிக்கிறார்கள். அத்தனை பேருமே திறமையானவர்கள். என் கதாபாத்திரங்கள் மட்டுமின்றி மற்ற கதாபாத்திரங்களும் சிறப்பாக அமைந்ததால் தான் படம் வெற்றி பெற்றுள்ளதா. இந்த படத்தில் அது அமைந்துள்ளதா? வியர்வைக்கு பரிசாக வெற்றி கிடைத்துள்ளது என்று கூறியுள்ளார் கமல்ஹாசன். அவரிடம் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில்கள்: த்ரிஷம் படத்தில் மீனா நடித்தார், பாபநாசம் படத்தில் கௌதமி நடித்துள்ளார், இவர்களில் யார் சிறப்பாக நடித்தது என்ற கேள்விக்கு, கௌதமி சிறப்பாக நடித்துள்ளார் என்றால் மீனா முகத்தை திருப்பி வைத்துக் கொள்வார், கௌதமியை தினமும் பார்க்கிறேன், இவரை சமாதானப்படுத்தி விடலாம், மீனாவுடன் நான் படங்கள் நடிக்க நேரும் போது சிக்கல் வரும், எனவே இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என்று கூறியுள்ளார். சுயம்புலிங்கம் வீட்டில் காமராஜர் ஆதித்தனார் படங்களை வைத்தது திட்டமிட்டு எடுத்ததா என்ற கேள்விக்கு, ஆமாம், நிச்சயமாக அப்படி எடுக்கப்பட்டதுதான். என்னுடைய தேவர் மகன் படத்தில் கூட பெரியார் முத்துராமலிங்க தேவர் படங்களை மாட்டி வைத்திருப்பேன் என்று கூறியுள்ளார் கமல்ஹாசன். பாபநாசம் படத்திற்கு வரிசலுக்கு அளிக்க மறுக்கப்பட்டதற்கு சொல்லப்பட்ட காரணம் சரிதானா என்ற கேள்விக்கு, வரிவிலக்கு தராமல் இருப்பதற்கான காரணங்களை அவர்கள் இணையதளத்தில் சொல்லியிருக்கிறார்கள், அதை நானும் அப்படியே ஒப்புக்கொள்கிறேன். பாபநாசம் படம் இணையதளத்தில் வெளியாகிவிட்டதே என்று கேள்விக்கு, திண்டுக்கல்லில் பூட்டு செய்யும் பொழுதே சாவியும் கண்டுபிடித்து விடுவார்கள், பாபநாசம் படத்தை இணையதளத்தில் வெளியிட்டும் நாசம் செய்துள்ளனர், அதை டவுன்லோடு செய்தும் பார்க்கிறார்கள், என்ன செய்வது, இதை தடுப்பது காவல்துறையின் கையில் தான் உள்ளது என்று கூறினார். நடிகர் சங்க விவகாரத்தில் பெரிய நடிகர்கள் அமைதியாக இருக்கிறார்களே என்று கேள்வி வருகிறதே என்று கேள்விக்கு, என்னிடம் யாரும் அறிவுரை கேட்கவில்லை, அதனால் நானும் சொல்லவில்லை என்று கூறியுள்ளார் கமல்ஹாசன்.